மூணு பேருக்கும் போட்டி இருக்கு. என்ன போட்டி தெரியுமா? யாரு அதிகமான வாக்கு வித்தியாசத்தை வாங்கி காட்டுவாங்க போட்டி இருக்கு. யார் ஜெயிப்பா? இந்த போட்டி, இந்த போட்டி 19 வரைக்கும் இந்த போட்டி இருக்கணும். நாடாளுமன்றத்துல சிஏ சட்டத்தை எதிர்த்து அமித்ஷாவை பார்த்து சாத்தான் வேதம் மூழ்கின்றது என்று சொன்னவர் தான், தைரியமாக சொன்னவர் தான், எதற்கும் பயப்படாம கலைஞர் பேர. இந்த பொய் சொல்றவங்க சொல்லுவோம் வடை சுடுறாங்கன்னு, வாயில வடை சுடுவாரு. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவா இந்த வடை சுடுறவங்க வடை சுட்டு மத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க. மோடி என்ன பண்ணுவாரு, அந்த வடையை சுட்டு அவரே சாப்பிட்டுருவாரு, அதை கூட மத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. ஆம் ஆத்மி நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், கவனிக்கல மன்னிச்சுக்கோங்க. அது மாதிரி டோல் பூத் போட்டோ எடுக்கணுமா? இருமா பேசி முடிச்சிடறேம்மா, நான் பேசி முடிச்சுட்டேன்னு நினைச்சியா? நான் இப்போதான் ஆரம்பிக்கிறேன். கங்கொல்லா காட்சி தமிழ்நாட்டில் இல்லைம்மா, தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே இப்படி முதலமைச்சரான ஒரு ஜென்மத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. என்ன தெரிறாரு? சில்ற கீழே சில்லறை, கீழே சில்லறை போட்டாரு, தேர்றாரு. அதனாலதான் தலைவர் அவர்கள் எப்பவுமே அவரை ரொம்ப செல்லமா கூப்பிடுவாரு, பாதம் தாங்கி பழனிசாமி. மாத்தி 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 பேசுவாருமா. அது இப்ப தொடர்ந்து ரெண்டு நாள் பிரச்சாரத்துல தொடர்ந்து என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. என்ன தெரியுமா சொல்றாரு? எப்ப பார்த்தாலும் கள்ள காட்டுறாரு. இந்த கல்லுதான், இது நான் சென்ற, இது 2019 ஜனவரி மாசம் 27 திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களும் மதுரைக்கு வந்து, நாங்கள் மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டித்தர போறோம்னு சொல்லி அடிக்கல் நாட்டி வச்சுட்டு போன கல், வச்சிருந்தது ஒரே கல், அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்போ என்னன்னா, கல்ல காணும்னு தேடிட்டு இருக்காங்க. இதான மெயின் கல். உதயநிதி எப்ப பார்த்தாலும் பல்ல காட்டுற, கல்ல காட்டுறாரு, கல்ல காட்டுறாரு. நீ என்னத்தை காட்டுனீங்க? நீங்க என்ன காட்டுறீங்க? நான் கல்ல காட்டினேன், நான் எய்ம்ஸ் கல்ல காட்டினேன். நீ என்ன காட்டுனீங்க? என்கிட்ட இருக்கிறத நான் காட்டினேன், உன்ட இருக்கிறத நீ காட்டுனீங்க. யாரும் வீட்டை விட்டு வெளில வராதிங்க, வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா எல்லா வீட்லயும் சீல் அடிச்சுருவேன். யாரும் யாரையும் பார்க்காதீங்க, எல்லா கடையும் இழுத்து மூடுங்க, யாரும் வேலைக்கு போகாதீங்க, 6 வீட்டுக்குள்ள பட்டினி கிடங்க, சாவுங்க. சொன்னாரா இல்லையா? ஒன்னே ஒன்று மட்டும்தாம்மா செஞ்சாரு, எல்லாரும் திருட்டுத்தனமா ஒரு நாள் வெளில வாங்க, எல்லாரும் விளக்கு பிடிங்க. நீங்க வெற்றி பெற வச்சு வேணும், செய்வீங்களா? முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? கூட்டம் முடிஞ்சவன கலந்து போயிருவீங்க தானே? April 19 என்ன சின்னத்துல முடிவு பண்ணிருக்கீங்க? சத்தமா சொன்ன கேக்கல, கைய காட்டி சத்தமா சொன்னீங்க. உதயசூரியன் சின்னத்துல April 19 வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா முதல் வாக்கு பெட்டியில 2 பேர் அண்ணன் திரு தயாநிதி மாறனோட பேர் இருக்கும். அதற்கு பக்கத்திலேயே நம்முடைய வெற்றி சின்னம், கலைஞருடைய சின்னம், உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும், அதுல போடுறீங்கன்னா ஒரு ஓட்டு, அதுதான் மோடி கிடைக்கிற வேட்டு. வச்சிருக்கீங்களா? பெட்டியில 2 இடம் இருக்கும். 19 அண்ணனோட பெயர் நம்முடைய உதயசூரியன் சின்னம் 2 இடத்துல இருக்கும். ஆனா June 4 முதல் இடத்துக்கு வந்தே ஆகணும், வந்துருமா? செஞ்சு காட்டிட்டீங்களா? அதே மாதிரி இந்த மத்திய சென்னை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில 2021 யார் போட்டிட்டா? போட்டிட்டவர சுமார் 70,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சீங்க. நான் இப்ப பிரச்சாரத்துக்கு வரவே இல்லை, தமிழ்நாடு முழுக்க சுத்திட்டு இருந்தேன். எந்த தைரியத்துல போட்டி போட்டேன்னு எனக்கே தெரியாது. கலைஞர் நின்ற தொகுதி நம்முடைய பகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர், வட்டக்கழக செயலாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க எனக்காகன்னு சொல்லி அந்த தைரியத்தில் வெறும் 4 தான் தொகுதிக்கே வந்தேன், பிரச்சாரம் பண்ணேன். ஆனால் அந்த வேட்பாளரை கிட்டத்தட்ட 70,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சது நீங்கள் தான்.
இன்னைக்கு நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா ஒரு அமைச்சரா நான் இங்க நின்றுட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் இங்க வந்திருக்கக்கூடிய சேப்பாக திருவள்ளிக்கேணி தொகுதி மக்கள், நம்முடைய பகுதி கழக செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தயாநிதிமன்றம் அவர்கள். அவர் தான் தினம் தினம் காலையில எனக்காக எந்திரிச்சு பிரச்சாரத்துல உங்களோடு சேர்ந்து ஈடுபட்டு தெரு தெருவா போய் வீடு வீடா போய் எனக்காக உதய சூரியன் சின்னத்துல வாக்கு கேட்டார். இப்ப நான் அவருக்கு திருப்பி செய்யணுமா வேணாமா? அதாவது எங்க சுத்தினாலும் சொல்லுவாங்கல்ல, காலையில எந்திரிச்சு எங்க சுத்தினாலும் நைட் ஆனா வீட்டுக்கு தான் வரணும்னு. அது மாதிரிதான் தமிழ்நாட்டுல எங்க போய் சுத்திட்டு வந்தாலும் கடைசியில சேப்பாக்க திருவிழுக்கு என் தொகுதிக்கு நான் வந்துதான் ஆகணும். ஏன்னா உங்களுடைய அன்பை பெற்றவன் அந்த உரிமையோட கோவிட் காலத்துல நானும் அதாவது இப்ப நான் தமிழ்நாட்டுக்கு எந்த பகுதிக்கு சென்றாலும் எந்த மாவட்டத்துக்கு சென்றாலும் எல்லாரும் என்ன தெரியுமா கூப்பிடுவாங்க? அமைச்சர்னோ இளைஞரணி செயலாளர்னோ அதெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியுடைய செல்ல பிள்ளைன்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு யார் காரணம்? நீங்க தான் காரணம். நீங்க என் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த அன்புதான் காரணம். அதே போல ஆயிரம் விளக்கு தொகுதியில போட்டிட்ட நம்முடைய கழக வேட்பாளர் சகோதரர் திரு எழுந்தன் அவர்களுக்கு 32,500 வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீங்க. அதே போல அண்ணாநகர் தொகுதியில போட்டிட்ட கழக வேட்பாளர் அண்ணன் திரு எம் கே மோகன் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 28,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்க. இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் முதல் முறையோ ரெண்டாவது முறையோ மூணாவது முறையோ ஐந்தாவது முறையோ நான் இங்க வரல. கிட்டத்தட்ட 50 முறைக்கு மேல வந்து அத்தனை பணிகளும் ஈடுபட்டு இருக்கிறோம். நலத்திட்ட உதவிகள் கொடுத்துருக்கோம். குறிப்பிட்டு சொன்னா கோவிட் காலத்துல தெரு தெருவா வீடு வீடா நானும் நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளரும் வீடு வீடா போய் எல்லாரையும் நல்லா இழுத்துட்டு வந்து ஊசி போட்டோம். அந்த அளவுக்கு உரிமை உள்ளது எனக்கு இந்த தொகுதி. இப்போ இதுல ஒரு போட்டி வேற இருக்கு எனக்கும் அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு அண்ணன் எம் கே மோகன் அவர்களுக்கும் எனக்கும் அதே மாதிரி 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் தெரியும் காரணம் மூணு பேருக்கும் போட்டி இருக்கு. என்ன போட்டி தெரியுமா? யாரு அதிகமான வாக்கு வித்தியாசத்தை வாங்கி காட்டுவாங்கிற போட்டி இருக்கு. யார் ஜெயிப்பா? இந்த போட்டி 19 வரைக்கும் இந்த போட்டி இருக்கணும். சரியா? யார் யார் ஜெயிச்சாலும் சரி சரி நன்றி. இல்ல யார் ஜெயிச்சாலும் யார் ஜெயிச்சாலும் கலைஞர் ஜெயிச்ச மாதிரி, யார் ஜெயிச்சாலும் நம்முடைய கழக தலைவர் ஜெயிச்ச மாதிரி இந்த போட்டி இருக்கணும். இந்த போட்டி இன்னையும் இன்னைக்கு மட்டும் இருக்க கூடாது, வந்து கூடணும் கலைஞரும் இல்லாம இந்த போட்டி. இது ஒரு மிக மிக ஆரோக்கியமான போட்டி. இந்த போட்டி வருகின்ற 18 வரைக்கும் 19 வரைக்கும் இருக்கணும். இன்னைக்கு 2 19 தேர்தல், இன்னும் 17 தான் இருக்கு. இதே எழுச்சி இதே உணர்வு அடுத்த 17 நீங்க காமிச்சீங்கன்னா கண்டிப்பா 100% இல்ல 1000% 500,000 வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய அண்ணன் அவர்கள் ஜெயிக்க போவது உறுதி. இந்த நேரத்துல நம்முடைய நாடாளுமன்ற தொகுதி சேப்பாக திருவள்ளிக்கேணி 1000 அண்ணா நகர் தொகுதியில செய்யப்பட்டுள்ள சில பணிகளை மட்டும் இங்க நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். மாவடி விநாயகர் கோவில் தெரு பகுதிகளில் பல ஆண்டுகளாக மாற்றப்படாமல் இருந்த கழிவு நீர் மற்றும் குடிநீர் குழாய்கள் 56,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக மாற்றப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டது. பார்த்தசாரதி கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் புதிய கழிவு நீர் குழாய்கள் அமைக்கப்பட்டு கோயில் குளத்தில் உள்ள குப்பைகள் அகற்றப்பட்டு இன்று தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளது. எனது பெயரிலான அறக்கட்டளை மூலம் கஸ்தூரிபாய் காந்தி அரசு தாய் சேய் நல மருத்துவமனையில ஆபரேஷன் தியேட்டர், ஆம்புலன்ஸ் போன்றவை வழங்கப்பட்டுள்ளன. தொகுதி முழுவதும் கட்டணமில்லா வைஃபை சேவை தொடங்கப்பட்டது. மெரினா கடற்கரையில மாற்றுத்திறனாளிகள் கடலுக்கு போய் பார்க்கறதுக்காக அவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் நடைபாதை முதன் முதலாக இந்தியாவிலேயே முதன் முறையாக நம்முடைய தொகுதியில் அமைக்கப்பட்டது. நம்ம தொகுதி மட்டும் சொன்னா அண்ணா நகரை சொல்லிடுறேன் கோச்சிப்பாரு. அண்ணா நகர் தொகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு சுத்தமான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்யும் விதமாக 8 மாநகராட்சி பள்ளிகள்ல ஆர்ஓ பிளான்ட் பொருத்தப்பட்டு இப்பொழுது மாணவர்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்கப்படுகிறது. அண்ணாநகர் 107 மற்றும் 101 வார்டுகளில் புதிய நியாயவிலைக் கடைகளும் உடற்பயிற்சி கூடங்களும் கட்டித்தரப்பட்டுள்ளது.
ஆயிரம் விளக்கு தொகுதியில 30 கிலோமீட்டர் அளவிற்கு 109 தெருக்கள்ல ரூபாய் 52 கோடியே 69 லட்சம் மதிப்பீட்டில் கழிவுநீர் கட்டமைப்புகள் மேம்படுத்தும் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது. வள்ளுவர் கோட்டம் பகுப்பாய்வு மையம் சீரமைக்கப்பட்டு முழு உடல் பரிசோதனைக்கான சிறப்பு மையம் மற்றும் நீரிழிவு நோய்க்கான சிகிச்சை மையமாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் அண்ணா மேம்பாலம் சீரமைப்பு பணிகள் இப்பொழுது நடைபெற்று வருகின்றது. இதெல்லாம் நம்முடைய தொகுதிக்கு செஞ்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகள், சின்ன சின்ன சாதனைகள், வேலைகள். இப்ப நம்முடைய மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களோட தனிப்பட்ட சாதனைகளை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். 1 ரூபாயில கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் அனைவரும் இப்ப செல்போன்ல பேசுறோம்ல, அதுக்கு யாரு அந்த நிலைமையை உருவாக்கியவர் யாரு? அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்கள். ஒன்றிய தொலைத்தொடர்பு அமைச்சராக இருந்த நம்முடைய வேட்பாளர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் தான் இதற்கு முழு காரணம். ஒன்றிய அமைச்சராக அவர் மேற்கொண்ட முயற்சிகள்ல பல இன்டர்நேஷனல் கம்பெனிஸ், அதாவது நோக்கியா, சாம்சங் உள்ளிட்ட நிறுவனங்கள் சென்னையில தொழிற்சாலையில தொடங்கி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்தவர் உங்களுடைய வேட்பாளர் நம்முடைய அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்கள். கடந்த 5 ஆண்டுகள்ல பாராளுமன்றத்தை மத்திய சென்னை மக்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் இந்திய மக்களுக்காகவும் குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்காகவும் எந்தவித பயமும் இன்றி சிம்ம குரல்களை கொடுத்தவர் பாராளுமன்றத்துல நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். நாடாளுமன்றத்துல சிஏஏ சட்டத்தை எதிர்த்து அமித்ஷாவை பார்த்து சாத்தான் வேதம் ஊறுகின்றது என்று சொன்னவர் தான், தைரியமாக சொன்னவர் தான், எதற்கும் பயப்படாம கலைஞர் பேரை, கலைஞர் பேரனுக்கு கலைஞர் பேரை ஓட்டு கேட்டு வந்திருக்கேன். நீங்க அத்தனை பேருமே கலைஞர் பேரன் தான், நீங்க அத்தனை பேருமே பெரியார் பேருங்கள் தான், நீங்க அத்தனை பேருமே பேருங்கள் அண்ணாவுடைய பேரன் தான், கொள்கை பேருங்கள், லட்சிய பேருங்கள். புரியுதா? நம்ம ஏதோ ஒரு தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் மக்களை வந்து சந்திக்கிற கட்சி கிடையாது திமுக. என்ன பிரச்சனையா இருந்தாலும், சுகமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும், புயலா இருந்தாலும் மழையா இருந்தாலும், மக்களோடு மக்களாக நிற்பவர் தான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்கள். அதே போல கொரோனா காலத்துல சாலையோரம் வசிக்கின்ற மக்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், சுமை தூக்கும் தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள் உள்ளிட்டோருக்கு தொடர்ந்து 130 நாட்கள் தொடர்ச்சியாக நலத்திட்டங்களை வழங்கியவர் தான் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்கள். அவரோட கூட போனது நான் தான். கோவிடுக்கு பயப்படாம ரெண்டு பேரும் சுத்திக்கிட்டே இருந்தோம். அதே போல மிஜா புயல் வெள்ளத்தின் பொழுது மத்திய சேனையுடைய அனைத்து பகுதிகளுக்கும் நானும் அண்ணனும் நேர்ந்து சென்று தொடர்ந்து நிவாரணப் பொருட்கள், நலத்திட்ட பொருட்கள் வழங்கணும். மிஜா புயல் உங்களுக்கு தெரியும், டிசம்பர் 4ஆம் தேதி 5ஆம் தேதி சென்னையில எவ்வளவு பெய்ய மழை பெஞ்சதுன்னு, 1 வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சது. நம்ம எல்லாம் வீட்டுல போய் ஒழிஞ்சுக்கிட்டோமா? முதலமைச்சர் களத்துல நின்றார், அனைத்து அமைச்சர்களும் களத்துல நின்றாங்க, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர், மக்கள் பிரதிநிதிகள், கவுன்சிலர், மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், அத்தனை பேரும் களத்தில் நின்றோம். நானும் அமைச்சர், நானும் நம்முடைய வேட்பாளர் தயாநிதி மாறன் வீட்டுக்கே போல, 3 நாள் வீட்டுக்கே போல, தூங்கவே இல்லை. அந்த அளவுக்கு மக்கள் பணி, அந்த மழை நீர் எல்லாம் வடிகிற வரைக்கும் தொடர்ந்து களத்தில் நின்றோம், தைரியமா நின்றோம். அந்த தைரியத்தில் தான், அந்த உரிமையில தான் இன்னைக்கு உங்ககிட்ட பார்த்து வாக்கு கேட்க வந்திருக்கின்றேன். அதே போல அண்ணனை நீங்க மத்திய சென்னை மக்கள் நீங்கள் பெருவாரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி செய்திட வெற்றி பெற வைக்க வேண்டும். இப்போ வாக்குறுதிகள், தலைவர் கலைஞர் அவர்கள் எப்பவுமே தேர்தல் வரும்பொழுது தேர்தல் வாக்குறுதி கொடுப்பார், தேர்தல் வாக்குறுதியில சொல்லிடுவார், சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர், இந்தியாவிலே ஒரே தலைவர் முத்தமிழிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார், செய்வதைத்தான் சொல்வார், அந்த நம்பிக்கை இருக்குல்ல? சிலவற்றை மட்டும் நான் சொல்றேன். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளிகளில் 56 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்மார்ட் கிளாஸ் அமைக்கின்ற பணிகள் விரைவில் முடிக்கப்படும், பணிகள் ஆரம்பிச்சிருச்சு, விரைவில் முடிக்கப்படும். ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 8 அடுக்கு கொண்ட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அமைக்கப்படும். 2 கோடி 70 லட்சம் மதிப்பீட்டில் சிந்தாதிரிப்பேட்டை மீன் மார்க்கெட் புதிதாக விரைவில் கட்டி முடிக்கப்படும். அடுத்து 1000 விளக்கு, தியாகராய சாலையில் அமைந்துள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்குவதற்கான கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைக்கும் பணி விரைவில் முடிக்கப்படும். வடக்கு கிரியப்பா சாலை, பத்திரிக்கரை மற்றும் கங்கைபுரம் ஆகிய திட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறு கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்கப்படும். அண்ணா நகர்
அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 102வது வட்டத்தில் உணவுப் பொருள் கிடங்கு அமைக்கின்ற பணி விரைவில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். அண்ணா நகர் பகுதியில் புதிதாக 2 நியாய விலக்கடைகள் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்கப்படும். அடுத்து நான் சொல்ல போறது மிக மிக முக்கியமான வாக்குறுதி, கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க. இதுதான் பல வருஷ பிரச்சனை, பட்டா பிரச்சனை. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இந்த பட்டா பிரச்சனை உள்ளது. குறிப்பாக பெல்ட் ஏரியாவில் பட்டா பெறுவது மிகவும் பெரிய சிக்கலாக உள்ளது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்கள் குழுவை அமைத்திருக்கிறாங்க. தேர்தல் முடிந்ததும் இந்த வீட்டு மனை பெற அனைவருக்கும் முறையான பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாக்குறுதி எல்லாம் நான் கொடுத்துருக்கிறேன், செய்வேன் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இப்போ நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன், இப்போ நீங்க வாக்குறுதி கொடுக்கணும். வெற்றி நமது, ஆனா எனக்கு 5 லட்சம் வேணும். 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களை ஜெயிக்க வைக்கணும், செய்வீங்களா? நம்முடைய இதே தேர்தல் அறிக்கை மாதிரி இதெல்லாம் தலைவர் செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி தலைவர் இந்தியா தேர்தல் அறிக்கை, இந்தியா கூட்டணி ஜெயிச்சா சில வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. தாய்மார்கள் நீங்க சொல்லுங்க, 2014 கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 450. இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 1100. இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மார்ச் 8 முன்னாடி 1200 இருந்துச்சு, கரெக்டா? மோடி என்ன வடை சுட்டாரு? பொதுவா இந்த பொய் சொல்றவங்க சொல்லுவோம் வடை சுடுறாங்கன்னு, வாயில வடை சுடுவாரு. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவா இந்த வடை சுடுறவங்க வடை சுட்டு மத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க. மோடி என்ன பண்ணுவாரு, அந்த வடையை சுட்டு அவரே சாப்பிட்டுருவாரு, அதை கூட மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. அம்மா அவங்க ஏத்துனது 800 ரூபாமா, இப்போ உங்களுக்கு பரிசுன்னு சொல்லி குறைச்சிருக்கிறது எவ்வளவு? வெறும் 100 ரூபா. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது மீண்டும் ஆட்சிக்கு வந்தாருன்னா, வரமாட்டார், வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, வந்தாருன்னா மீண்டும் 500 ரூபா ஏத்துனாலும் ஏத்துவாருமா? இப்போ தலைவர் அவர்கள் இந்தியா தேர்தல் அறிக்கையில ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காரு, என்னன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா கேஸ் சிலிண்டர் விலை, ஒரு கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், செய்வார் நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி பெட்ரோல் விலை, 1 லிட்டர் பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி டீசல் விலை, டீசல் விலை 1 லிட்டர் டீசல் 65 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க, இதெல்லாம் செய்வார் நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இப்போ ஹைவேஸ் இருக்கு, நெடுஞ்சாலையில முழுக்க முழுக்க டோல் பூத் இருக்கு, சுங்கச்சாவடிகள் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகளும் டோல் பூத்துகளும் அகற்றப்படும் அப்படின்னு. இனிமே நீங்க தேசிய நெடுஞ்சாலை பயணம் பண்ணணும்னா ஒன்றிய அரசுக்கு காசு தேவையில்லை. ஆம் ஆத்மி நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், கவனிக்கல மன்னிச்சுக்கோங்க. அது மாதிரி டோல் பூத்து வாக்குச்சாவடிக்கு போய் வெற்றி சின்ன உதய சூரியன் சின்னத்துல அண்ணன் தயாநிதி மாறன்களுக்கு வாக்களிச்சு 5 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைக்கணும். இப்ப நான் சொன்னதெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகள் தலைவர் செய்வார் நம்பிக்கை இருக்கா? அதுக்கு நாலு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். சின்ன உதாரணம், நாம 2021 தலைவர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க ஆதரவு பெற்று மக்கள் வாக்களிச்சு முதலமைச்சர் நாற்காலில் உட்கார்ந்தாரு. யாருடைய நாற்காலை கீழே போய் ஒளிஞ்சு கொண்டு போய் தவழ்ந்து கொண்டு போயோ யார் காலையும் பிடிச்சு முதலமைச்சர் ஆகல. நான் யார சொல்றேன்னு தெரியுதுல்ல, பாதம் தாங்கி பழனிசாமி. கண்கொள்ளா காட்சி தமிழ்நாட்டில் இல்லம்மா, தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் இல்ல, உலகத்திலேயே இப்படி முதலமைச்சரான ஒரு ஜென்மத்தை நீங்க பார்க்கவே முடியாது. கொஞ்சமாச்சும் வெக்கம் மானம் சூடு சோரனா இருந்தா இப்போ என்ன தெரியுமா, ஏதோ தேடுறாரு, என்ன தேடுறாரு, சில்ற கீழே சில்லறை போட்டாரு தேர்றாரு.
இப்போ ரெண்டு மூணு நாளா பிரச்சாரத்துல இத பெருமையா வேற சொல்றாரு. ஆமா, நான் தவழ்ந்து போய் தான் முதலமைச்சரானே, அவங்க என்ன மூணாவது மனுஷனா, நான் அவங்க காலை பிடிச்சிதான் முதலமைச்சரான. இதை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கம் வேணாம், கொஞ்சமாச்சு ஒரு, அதாவது இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு முன்னாள் முதலமைச்சரை இந்திய வரலாற்றுல யாருமே பார்த்தது கிடையாதுமா. அதனாலதான் தலைவர் அவர்கள் எப்பவுமே அவரை செல்லமா கூப்பிடுவாரு, பாதம் தாங்கி பழனிசாமி. மாத்தி 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 பேசுவாருமா. அது இப்ப தொடர்ந்து ரெண்டு நாளா பிரச்சாரத்துல தொடர்ந்து என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. என்ன தெரியுமா சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் கள்ள காட்டுறாரு உதயநிதி, எப்ப பார்த்தாலும் கல்ல தான் காட்டுறாரு. இந்த கல்லுதான், இது நான் சென்ற, இது 2019 ஆண்டு ஜனவரி மாசம் 27 திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களும் மதுரைக்கு வந்து, நாங்க மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டித்தர போறோம்னு சொல்லி அடிக்கல் நாட்டி வச்சுட்டு போன கல்லு, வச்சிருந்தது ஒரே கல்லு, அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்போ என்னன்னா கள்ள காணும்னு தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், இது வரைக்கும் ₹1 ஒதுக்கலமா எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு. நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் கல்லை நான் கொடுக்க மாட்டேன். இதான மெயின் கல்லு. நான் உதயநிதி எப்ப பார்த்தாலும் பல்ல காட்டுற கல்ல காட்டுறாரு, கல்ல காட்டுறாரு. நீ என்னத்த காட்டுனீங்க, நீங்க என்ன காட்டுறீங்க? நான் கல்ல காட்டுனேன், நான் எய்ம்ஸ் கல்ல காட்டுனேன். நீ என்ன காட்டுனீங்க, என்கிட்ட இருக்கிறத நான் காட்டினேன், உன் இருக்கிறத நீ காட்டுனீங்க. இதுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு, சிரிக்கிறதுலாம் ஒரு தப்பா, சிரிச்சா தப்பாங்க, சிரிச்சா தப்பு கிடையாதுங்க, குழந்தை சிரிப்பு. என்ன தெரியுமா சொல்றாரு, ஏன் உதயநிதி சிரிக்கலையா பிரதமரை பார்த்து, ஏன் முதலமைச்சர் சிரிக்கலையா பிரதமரை பார்த்து? ஆமா சிரிச்சோம், ஆனா ஏன் சிரிச்சோம், நான் செஸ் ஒலிம்பியாட் நடத்தணும். முதலமைச்சர்கள் வெற்றிகரமா செஸ் ஒலிம்பியாட் நடத்தினார் உலக போட்டி, அதுக்கு வெற்றிகரமா நடத்தி முடிச்சதுக்கு பிரதமர் இங்க வந்து பாராட்டி முதலமைச்சரை பாராட்டிட்டு போனாரு. ஒரு வேலையை எடுத்தா வெற்றிகரமா செஞ்சு முடிக்கணும், அதுக்கு பாராட்டிட்டு போனாரு. நான் கேலோ இந்தியா போட்டி நடத்தினேன், வெற்றிகரமா நடத்தி முடிச்சேன். தமிழ்நாட்டிலே முத முறையா கேலோ இந்தியா போட்டி நடத்தி முடிச்சேன், அதுக்கு பிரதமர் இங்க வந்து என்ன பாராட்டிட்டு போனாரு. அதுக்கு சிரிச்சேன், நீ எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சிட்டிய, ₹1 ஒதுக்கலமா. இதுக்கப்புறம் 2019 ஆண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட 5 மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு எல்லாமே பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. ஆனா மதுரை எய்ம்ஸுக்கு இது வரைக்கும் ₹1 கூட கொடுக்கல. இப்படிதான் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு அரசையும் தொடர்ந்து ஒன்றிய அரசு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் 9 வருஷம், நான் இப்ப சொல்லிட்டேன், நாம சொன்ன சாதனைகள் திட்டங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்தியாவை ஆண்டுட்டு இருக்காரு. எதுக்காவது வந்து பார்த்தாரா, கோவிட் வந்துச்சே வந்து பார்த்தாரா, இழப்பீடு தொகை கொடுத்தாரா, என்ன பண்ணாரு? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, யாரும் வீட்டை விட்டு வெளில வராதிங்க, வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா எல்லா வீட்லயும் சீல் அடிச்சுருவேன், யாரும் யாரையும் பார்க்காதீங்க, எல்லா கடையும் இழுத்து மூடுங்க, யாரும் வேலைக்கு போகாதீங்க, 6 மாசம் வீட்டுக்குள்ள பட்டினி கிடங்க, சாவுங்க சொன்னாரா இல்லையா? ஒன்னே ஒன்று மட்டும் தான் செஞ்சாரு, எல்லாரும் திருட்டுத்தனமா ஒரு நாள் வெளில வாங்க, எல்லாரும் விளக்கு பிடிங்க, எல்லாரும் தட்டு கையில தட்டு வச்சுக்கோங்க, அந்த தட்டுல ஒலி எழுப்புங்க, அந்த ஒலியை கேட்டு கொரோனா வைரஸ் பயந்து ஓடி போயிடும்னு சொன்னாரா இல்லையா? இப்போ சொன்னாரா இல்லையா? சரி சரி, நான் இப்ப கேக்குறேன், எத்தனை பேர் பண்ணீங்க? பரவாயில்ல சொல்லுங்க, பயத்திலேயாவது பண்ணி இருப்பீங்கல்ல. சரி நம்புறேன், சத்தியமா நான் பண்ணல. இதுதான் ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் கோவிடுக்கு செஞ்ச ஒரே உருப்படியான காரியம். ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, ஊசி போட்டுக்கிட்டா மட்டும்தான் இதுல இருந்து வெளில வர முடியும்னு. அப்போ நடிகர் நகைச்சுவை நடிகர் விவேக் அவர்கள் ஊசி போட்டுட்டு இறந்துட்டார், அடுத்த நாள் இறந்துட்டார். ஆனா அவர் அதனால இறக்கல, அவருக்கு வேலை மருத்துவ பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா என்ன பண்றாங்க, தமிழ்நாடு மக்கள் இந்தியா மக்கள் எல்லாம் பயந்துட்டாங்க, ஊசி போட்டா இறந்துருவோம், அதுக்கு கோவிடோடய 15 நாள் இருந்துருவோம்னு எல்லாம் இருந்தாங்க.
ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க, மருத்துவ விழிப்புணர்வு. கோவிட் ஊசி போட்டா மட்டும்தான் கோவிட்ல இருந்து வெளில வர முடியும், தப்பிக்க முடியும் அப்படின்னு அந்த விழிப்புணர்வை தலைவர் அவர்களே அந்த ஊசியை போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல பிபிஇ கிட்ட போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரிக்கு போய் கோவிட் அந்த வார்டுக்குள்ள போய் அங்க மருத்துவம் சரியாக பார்க்கப்படுகிறதா, அவங்களுக்கு தரமான மருத்துவமனை கொடுக்கப்படுகிறதான்னு இந்தியாவிலேயே போய் கோவிட் வார்டுக்குள்ள போய் ஆய்வு செஞ்ச ஒரே தைரியமான முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். தலைவருக்கு அந்த பெருமை, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பெருமை தெரியுமா, இந்தியாவிலேயே அதிகமான கோவிட் ஊசி போட்டு கோவிட் ஊசி போட்டா மட்டும்தான் இதுலையும் தப்பிக்க முடியும்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா விழிப்புணர்வை ஏற்படுத்தினது தமிழ்நாட்டு மக்களாக நீங்க தான். அப்போ நம்முடைய ஆட்சி அமைஞ்சது கடும் நிதி நெருக்கடி, தலைவரால் எந்த திட்டத்தையுமே செய்ய முடியாதுன்னு எதிர்கட்சிகள் நம்மளை பழி சொன்னாங்க, பண்ண முடியாதுன்னாங்க. ஆனா தலைவர் அவர்கள் முதலமைச்சராகி முதல் கையெழுத்து என்னம்மா போட்டாரு, மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை வசதி கொடுத்தாரா இல்லையா? இப்போ வரும்போது கூட பார்த்தேன் ஏகப்பட்ட பிங்க் பஸ் போயிட்டு இருந்துச்சு, பிங்க் பஸ் முழுக்க மகளிர் குழந்தைங்க மாற்றுத்திறனாளிகள். அதுவும் நம்ம நம்ம இளைஞர்கள் ஆண்கள் மகளிர்கிட்ட தான் கற்றுக்கணும். அதாவது ஒரு திட்டத்தை அரசு அறிவிக்குதுன்னா அந்த திட்டத்தை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணுங்கிறத மகளிர்கிட்ட தான் கற்றுக்கணும். ஏன் தெரியுமா சொல்கிறேன், ஏன் தெரியுமா சொல்கிறேன், புள்ளி விவர கணக்கு. இந்த 3 வருஷத்தில் மட்டும் இந்த பிங்க் பஸ் மகளிர் கட்டணமில்லா இந்த திட்டத்தின் மூலம் கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலமாக இந்த 3 வருஷத்தில் மட்டும் 460 கோடி முறை பயணங்கள் மேற்கொண்டிருக்கீங்க. இதை நான் நகைச்சுவைக்காக சொல்லலை, உங்களை கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்லலை, இது உங்களுடைய வெற்றி, இந்த திட்டத்தினுடைய வெற்றி. 460 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க. ஒரு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அதை எந்த அளவுக்கு மக்கள் அதிகமாக உபயோகப்படுத்துறாங்களோ அதுதான் அந்த அரசினுடைய வெற்றி. இதை செஞ்சது நம்முடைய தலைவர். இப்போ பெண்கள்லாம் அது பிங்க் பஸ்லாம் கூப்பிடுறது கிடையாது, செல்லமா நம்ம தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட அது ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. அதே மாதிரி அடுத்த திட்டம் புதுமை பெண் அப்படின்ற திட்டம், இங்க இத்தனை மகளிர் வந்திருக்கீங்கம்மா உங்ககிட்ட கேட்கறேன், ஒரு 125 வருஷத்துக்கு முன்னாடி 150 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கல்ல, ஆண்களுக்கு சமமா பெண்கள் வந்திருக்கீங்க, நீங்கெல்லாம் வீட்டை விட்டு வெளில வர முடியுமா, உங்களுக்கு அந்த உரிமை இருந்துச்சா? பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாது, பெண்கள் யார்ட்டையும் பேச முடியாது, கணவனை தவிர யார்ட்டையும் பேச முடியாது, பெண்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது. இன்னும் சொல்லட்டுமா, பெண்களுக்கு மேலாடை அணிகிறீங்கள அதற்கு தடை, அதற்கு உரிமை கிடையாது. அதற்கெல்லாம் போராடியவர் தான், 97 வயசு வரைக்கும் பெண்களுடைய விடுதலைக்காக போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், பெண்கள் படிக்கணும்னு பல திட்டங்களை கொண்டு வந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதே மாதிரி பெண்கள், பெண்களுக்கு சொத்துல சம உரிமை யார் கொடுத்தா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தார். அவர் வழியில வந்த நம்ம தலைவர் என்ன பண்ணாரு, பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனா மட்டும் பத்தாது, காலேஜுக்கு போகணும், மேற்படிப்பு படிக்கணும், அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி பிரைவேட் காலேஜா இருந்தாலும் சரி மேற்கல்வி படிக்க போனா அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் மாசம் 1000 ரூபாய் புதுமை பெண் அப்படின்ற திட்டத்துல அவங்களுடைய வங்கி கணக்குல வைப்பு வைக்கப்பட்டுச்சு. இது ஒரு திட்டம். அதன் பிறகு இன்னொரு திட்டமா, இது மிக மிக முக்கியமான திட்டம், காலையில விடிய காலையில எந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் இருக்காங்க, ரெண்டு பேருமே அப்பா அம்மா ரெண்டு பேரும் 7 மணி 8 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வேலைக்கு போனோம், அப்ப குழந்தைக்கு சாப்பாடு சமைக்கிறதுக்கு ஊட்டுறதுக்கு டைம் இருக்காது, அப்போ வெறும் வயத்துலேயே அனுப்பிச்சி விட்டுருவாங்க ஸ்கூலுக்கு. ஆனால் அனுப்பிச்சி விட்டுட்டு என்ன வீட்டில் உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க, வேலைக்கு போய் என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஐயோ இவன் வெறும் வயத்தில் போனானே, இவனுக்கு இப்போ பசிச்சிருக்குமே, மயக்கம் போட்டுட்டானா, படித்தானா, தூங்கிட்டானா, கிளாஸுக்கு போனானான்னு அந்த கவலை இருக்குமா இருக்காதா? அதை போக்குறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 31,000 அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் தினமும் தினம் 18 லட்சம் குழந்தைங்க பயன்படுறாங்க. தினம் தினம் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வர தினம் தினம் வேற வேற சாப்பாடு, மெனுவே வேற. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. எல்லாம் கேட்குறாங்கல்ல திராவிட மாடல் அரசுனா என்னன்னு, இப்போ சொல்கிறேன். இந்த திட்டம் இருக்குல்ல முதலமைச்சர் காலை உணவு திட்டம், இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் முத முதல் அறிமுகப்படுத்திருக்கிறோம். இப்போ கர்நாடகா தெலுங்கானா மாநிலங்கள்லேருந்து இந்த திட்டத்தை இங்கே வந்து ஆய்வு செஞ்சு அவங்களுடைய மாநிலத்துக்கு விரிவுபடுத்திருக்காங்க. தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகாலாம் விடுங்க, இன்னைக்கு நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, கனடா நாட்டில் பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ இந்த திட்டத்தை கனடா நாட்டில் அறிமுகப்படுத்திருக்கிறார். கனடா நாட்டுக்கே எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு, அதுதான் திராவிட மாடல் அரசு.
இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கிட்டத்தட்ட செப்டம்பர் மாசத்திலிருந்து 1,16,00,000 மகளிருக்கு மாசம் மாசம் 1,000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் மகளிர் உரிமை தொகையாக கொடுத்துருக்குறாங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது, சில பேருக்கு வந்திருக்கு சில பேருக்கு வரல. விண்ணப்பித்தவங்க 1,60,00,000 பேர், இப்போ கொடுத்துருக்கிறது 1,16,00,000 பேர். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், இது மிகப்பெரிய ப்ராசஸ்னா வெரிஃபிகேஷன் பண்ணணும், சரிபார்க்கணும், ஆதார் அட்டை, இது நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஏ நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், 1,15,00,000 பேருக்கு, 1,16,00,000 பேருக்கு கொடுக்க தெரிஞ்சது முதலமைச்சருக்கு, இன்னொரு 40,00,000 பேருக்கு கொடுக்க மனசு வராதா? நான் தான் அந்த துறைக்கு அமைச்சர், நானும் நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் இதற்கு பொறுப்பு. நான் இப்போ சொல்கிறேன், தேர்தல் முடிஞ்சு இன்னொரு 5-6 மாதத்தில் அது வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு கண்டிப்பாக தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக வந்து சேரும். இதெல்லாம் நடக்கணும்னா வர்ற 19-ஆம் தேதி நீங்கள் ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டீங்க. நீங்கள் அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்க, உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும், நம்முடைய அண்ணன் திரு தயாநிதி மாறினவர்களை ஜெயிக்க வைக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் அது பத்தாது. அடுத்த 17 நாள் இந்த பிரச்சாரத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எப்பவுமே உங்களுக்கு தெரியும், நிறைய இளைஞர்கள்லாம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய பட்ஜெட் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ட்ரெய்லரை பார்த்தே முடிவு பண்ணிடலாம், இது படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. படம் மொக்கையாக இருந்தால் படம், ட்ரெய்லர் மொக்கையாக இருந்தால் படம் மொக்கையாக தான் இருக்க போகுதுன்னு முடிவு பண்ணிடலாம். சரியா, படம் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா படம் நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணிடலாம். அதே மாதிரி தாம்மா, நான் இப்போ வெறும் ட்ரெய்லர் தான், நான் வெறும் ட்ரெய்லர் தான். வர்ற 17-ஆம் தேதி தான் மெயின் பிக்சர் ரிலீஸ் ஆக போகுது. வர்ற 17-ஆம் தேதி தான் தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் உங்களை எல்லாம் சந்திச்சு திரு 29 பைசாவையும் திரு பாலந்தாங்கி பழனிசாமியும் நாக்க புடிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாரு. என்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்க, இந்த 10 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேள்வி கேட்பாரு. அந்த பிரச்சாரம் அவரு அடுத்த தொகுதிக்கு போயிடுவார். இந்த பிரச்சாரத்தை அடுத்த 17 நாள் நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். ஒவ்வொரு வாக்காளருக்கும் நீ போய் பார்க்கணும், ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திக்கணும். இந்த குடும்பத்திற்கு நான் பொறுப்பு, இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த தெருவுக்கு நான் பொறுப்பு, இவங்களை நான் பிரச்சாரம் பண்ணி ஏன் உதயசூரியன் சின்னத்தில் திரு தயாநிதி மாணவர்களுக்கு வாக்களிக்கணும், ஏன் ஒன்றிய பாஜக அரசை விரட்டி அடிக்கணும்ன்ற அந்த பிரச்சாரத்தை நீங்கள் அடுத்த 17 நாள் செய்யணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? இந்த சென்னையில் கழக அரசு கொண்டு வந்த சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மெட்ரோ ரயில் யார் கொண்டு வந்தா? அண்ணா மேம்பாலம் அப்படின்னு திரும்பி இடங்கள்லாம் பாலங்களை கட்டுறது யாரோட ஆட்சியில்? அதிமுக ஆட்சியில் ஏதாவது ஒரு பாலம் கட்டியிருக்காங்களா? அண்ணா நூற்றாண்டு நூலகம் யார் கட்டினது? டைடல் பார்க் யார் கொண்டு வந்தது? கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் யார் கொண்டு வந்தது? எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டி 5 வருஷம் ஆச்சு, இப்போ வரைக்கும் ஒரு செங்கலுக்கு மேலே அங்கே இல்லை. ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னார், சைதாப்பேட்டையில் கலைஞர் 100 ஆண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் 12 மாதத்தில் கட்டுவேன்னு சொல்லி 10 மாதத்தில் திறந்தார். கலைஞர் 100 ஆண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை யார் கட்டினது? நம்முடைய ஆட்சியில் 4,000 கோடிக்கு மழைநீர் வடிகால் பணிகள் யாருடைய ஆட்சியில் நடந்தது? நம்முடைய தலைவர் ஆட்சியில். அதே மாதிரி தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் மூலம் 1,000,000,000 வீடுகள், வள்ளுவர் கோட்டம், நேப்பியர் பாலம் புதுப்பிப்பு, கோயம்பேடு பேருந்து நிலையம், கலைஞர் 100 ஆண்டு பேருந்து முனையம் கிளம்பாக்கம், இப்படிக்கு சென்னைக்கு கொண்டு வந்த அத்தனை திட்டங்களும் திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள். எனவே இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்த 17 நாள் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்ப்பீங்க. June 3rd முத்தமிழக கலைஞருடைய 101வது பிறந்த நாள், கரெக்டா? 100 ஆண்டு முடிச்சு 101வது பிறந்த நாளில் கலைஞர் அவர்கள் அடி எடுத்து வைக்கிறாங்க. June 4th வாக்கு எண்ணிக்கை. கலைஞர் அவர்களுக்கு நம்ம சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியில் தமிழ்நாடு புதுச்சேரி 40 தொகுதியில் 39 தொகுதி ஜெயித்தோம். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவிலேயே 3வது பெரிய இயக்கம் அப்படின்னு பெருமையை தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு கொடுத்தாங்க. ஆனால் இந்த முறை கலைஞருடைய பிறந்த நாளுக்கு 101வது பிறந்த நாளுக்கு 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு கலைஞருடைய காலடியில் நாம் வச்சே ஆகணும். இதுதான் அவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய சிறந்த பிறந்தநாள் பரிசு. பண்ணிடுவோமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையாக சொன்ன தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன்.
இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன், ஆதரிப்பீர். உதயசூரியன், 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 உங்கள் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.